2021-22 நிதியாண்டிற்கான முழுமையான நிதிநிலை அறிக்கை வரும் 13-ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணிக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. கடந்த ஆட்சியில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற திமுக அரசு முழுமையான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டியுள்ளது. இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துறை ரீதியிலான பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். நடப்பாண்டில் வேளாண் துறைக்கும் தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கும் முதலமைச்சர் மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் பயனளிக்கும் வகையில் நிதிநிலை அறிக்கையை தயார் செய்யும்படி அமைச்சர்கள் உயரதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். 2021-22 நிதியாண்டிற்கான பொது நிதிநிலை அறிக்கை வரும் 13-ஆம் தேதியும் வேளாண் துறைக்கான நிதிநிலை அறிக்கை 16-ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று தெரிகிறது. மேலும் புதிய தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல், வேளாண் துறைக்கான பட்ஜெட்டிற்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.